நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். மீண்டும் இந்த புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, துபாய் சஃபாரி பார்க் தான் போகிறோம். இப்போ அங்கே துபாய் சஃபாரி பார்க் போய் அங்கே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக என்ன இருக்குன்ட்டு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். துபாய் சஃபாரி பார்க் பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய பார்க். இது பார்த்திங்கனாக்கா 12.8 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த ஃபுல்லாக இந்த பார்க்கை அமைச்சிருக்காங்க. இதை வந்து டிஃப்ரெண்ட்டு ஜோனாக வச்சுருக்காங்க. பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் வில்லேஜ், ஆப்ரிக்கன் வில்லேஜ், கிட்ஸ் ஃபார்ம், அப்புறம் அரபியன் டெசர்ட் சஃபாரி, ஏசியன் வில்லேஜ், இதுமாரின் ஒரு 4-5 இதாக பிரிச்சுருக்காங்க. செப்பரேட் செப்பரேட்டாக ஜோன் ஜோனாக இருக்குது நம்ம. இது பெரிய ஒரு 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 பார்க். இது நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கனாக்கா, கிட்ஸ் பார்க் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிட்ஸ் பார்க்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அடுத்த பார்ட் 2 வந்து நான் வந்து ஆப்ரிக்கன் வில்லேஜ் இப்போ ஒரு ஜோனாக நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த பார்க்கோட முகத்தோற்றம். பார்க்குறதுக்கு நல்லா பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக நல்லா அமைச்சிருக்காங்க. வாங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க, உள்ளே போவோம். கார் பார்க் பண்ணுறதுக்கெலாம் நமக்கு ஃப்ரீ பார்க்கிங் தான். ஃபுல்லு கார் பார்க் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்பேசஸ் இருக்குது. ஒரு 2000-3000 கார் வரைக்கும் நம்ம பார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதுக்கு பெரிய ஸ்பேஸாக அமைச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கூட இந்த என்ட்ரன்ஸு ஃபீஸ் வந்து அடல்ட்ஸ் வந்து 50 ரூபா, சில்ட்ரன்ஸ் வந்து 30 திரம்ஸு. நம்ம வந்து ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம், நம்ம வந்து இங்கேயே வந்து வாங்கிக்கலாம். இதில் வந்து 2 டைப் இருக்குது டிக்கெட்டு. வாங்க, டிக்கெட் எடுப்போம். ரெண்டு டைப்பு டிக்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல் அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து 85 ரூபா ஃபார் அடல்ட்டு, அதாவது அரபியன் டெசர்ட் சஃபாரி. அது வந்து நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு வரணும். அதை சேர்த்து 85 ரூபா நமக்கு வந்து டிக்கெட்டு. இப்போ சாதா நம்ம என்ட்ரன்ஸ் ஃபீ மாதிரி பாக்கி எல்லாமே பார்க்குறதுக்கு 50 ரூபா நம்ம டிக்கெட் ஃபீ கொடுத்துட்டு நம்ம உள்ளே போகணும். இங்கே வந்து நம்ம அரபியன் டெசர்ட் சஃபாரி போகிறதுக்கு நம்ம வந்து டிக்கெட் எடுக்க முடியாது, அது ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கிட்டு வரணும். இப்போ நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. இப்போ உள்ளே வந்தோம்னாக்கா இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸை பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நல்லா ஸ்ட்ரக்சர் நல்லா அருமையாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நல்லா நீட் அண்ட் க்ளீனாக நல்லா இருந்தது. நம்ம இப்போ வாங்கின டிக்கெட்டை நம்ம வந்து இங்கே வந்து ஸ்வைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து பார்க்கை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதான். உள்ளே போந்து நம்ம சுற்றி அப்படியே பார்க்க வேண்டியதான். இங்கே கவுண்டர் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேருந்து டிக்கெட்டை ஸ்வைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்க்குள்ளே என்ட்ரி பண்ணியாச்சு. என்ட்ரி பண்ணோன்னே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கு. பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக பார்க்குறதுக்கு நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. கீழே அந்த ஃப்ளோரு, அந்த இங்கேருந்து அந்த வியூ பார்க்குறதுக்கு செம்ம ஒரு பிரம்மாண்டமாக நல்லா அருமையாக அமைச்சிருக்காங்க. அந்த பார்க்கு நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு இங்கே போய் நின்று நம்ம அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இது கம்ப்ளீட்டு இந்த பார்க்கோட மேப். இது இங்கே நம்ம இந்த மேப்பை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம மொபைலில் ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மொபைல்லேருந்து நம்ம எங்கே போகலாம், என்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம். அப்புறம் இது பார்த்திங்கனாக்கா இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். நம்ம இந்த பார்க்கு உள்ளேருந்து அந்த பார்க்கோட அந்த முகத்தோற்றம் அது. இப்போ நம்ம வந்து கிட்ஸ் பார்க்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிட்ஸ் பார்க்கில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். உள்ளே போவோம். இதுதான் பார்க்கு, கிட்ஸ் பார்க்கு என்ட்ரன்ஸ். இது உள்ளே போய் நம்ம அப்படியே பார்ப்போம். வாங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இங்கே இந்த மேப்பில் நம்ம வந்து இது உள்ளே என்னென்ன இருக்குது இது எல்லாமே இங்கே அதில் போட்டிருக்காங்க. இந்த பார்க்கில் இந்த கிட்ஸ் பார்க்கில் உள்ளே நுழைஞ்சோமே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஆமைங்க வந்து சின்ன நிறைய இருந்தது. நம்ம வந்து இப்படியே நின்று பார்க்கலாம். நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. சில்ட்ரன்ஸை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா இந்த பேர்ட்ஸு, பேரட்டு, பின்ன சிக்கன் பின்ன கோட்டு, டக்கு, ஷிப்பு, டோங்கி, சின்ன அந்த குதிரைங்க, இது மாதிரி எல்லாமே இங்கே இந்த பார்க்கில் வந்து அமைச்சிருக்காங்க. அதாவது இதெல்லாம் நம்ம லைவாக கிட்ட நின்று நம்ம கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுத்து நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்.
இங்கே பார்த்திங்கன்னா வெதர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக அந்த ஃபேனில் வந்து வாட்டரை இது பண்ணி அந்த ஃபோக் மாதிரி அப்படியே வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுது. அப்படியே அந்த கிளைமேட்டை வந்து அப்படியே அந்த வெதரை வந்து அப்படியே மெயின்டைன் கூலாகவே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்குது. நல்லா அருமையாக அமைச்சிருக்காங்க பார்க்கு, சூப்பராக இருக்குது. அப்படியே வாங்க பார்ப்போம் அப்படியே கம்ப்ளீட்டாக என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து முயல் ராபிட்டுங்க வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க, அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு குதிரை நிற்கிது. அப்படியே பார்த்துக்கிட்டு வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது டான்கி. இங்கே டான்கி வச்சுருக்காங்க ஒரு பக்கத்தில். நம்ம இப்போ கிட்ஸுக்கு வந்து அதை பார்த்து இதுதான் டான்கின்னு நம்ம சொல்லி கொடுத்துடலாம், அது ஈஸியாக அது மைண்டில் ஏறும். அது மாதிரி அதுக்காக இந்த கிட்ஸுக்காகனே இந்த கிட்ஸ் ஃபார்ம்னு சொல்லிட்டு இதை வந்து கிட்ஸ் பார்க்குன்னு சொல்லிட்டு இது தனியாக அமைச்சிருக்காங்க. ஒரு நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இந்த கிட்ஸ் பார்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா கீழே இந்த நடப்பாதைலாம் வந்து இந்த கிட்ஸுக்கு நடக்கிற மாதிரியாகவே ஒரு ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நல்லா அந்த ரோடெல்லாம் நல்லா அமைச்சிருக்காங்க. அந்த கலரிங்கு இதெல்லாம் அந்த டிஃப்ரெண்ட்டாக அந்த அதாவது குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரியே செட்டப் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, நல்லா ஒரு அருமையாக அமைச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து இந்த கவ் மாடுங்க இங்கே ஒரு பக்கம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஆடுங்க, வெரைட்டிஸான ஆடுங்கள், அப்புறம் அந்த ஷிப்பு இதெல்லாம் இந்த சைடில் இருக்குது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னாக்கா கோட்டை செக்ஷன் இது. இப்படியே இது கோட்டு செக்ஷன் இது இதோட முடிஞ்சிடுச்சு. நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போவோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க. சின்ன இந்த குருவிங்க, பச்சைக்கிளி, இல்லை நிறையா குருவிங்க, சின்ன சின்ன குருவிங்க உள்ளே இருக்குது. அங்கே உள்ளே போய் நம்ம பார்ப்போம் வாங்க. இது கம்ப்ளீட்டாக அப்படியே குளோபல் ஷேப்பில் வந்து இந்த குருவிங்களுக்கு இந்த கூடாரம் அமைச்சிருக்காங்க. இந்த உள்ளே இது பார்த்திங்கன்னாக்கா நல்லா ஒரு அருவி மீன் தண்ணி ஊற்றுற மாதிரி அப்படியே செட்டப் பண்ணி அங்கே இந்த குருவிங்க தண்ணி குடிச்சிக்கிற மாதிரிங்க. அந்த கிளி எல்லாமே அங்கே நல்லா பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருந்தது. இந்த கிளிங்களுக்கு நம்ம வந்து ஃபுட்டும் கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அங்கேயே கொடுக்குறாங்க கொஞ்சம். அதை நம்ம இப்படி கையில் வச்சுக்கிட்டு இப்படி காமிச்சோம்னாக்கா நம்ம கையில் வந்து உட்காந்து அதுபட்ட அந்த கையில் உள்ள அந்த இறையை எடுத்து சாப்பிடுறது ஒரு டிஃப்ரெண்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு. ரொம்ப இந்த கிட்ஸ் பார்க்கில் வந்து எனக்கு ரொம்ப இது ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. அது எப்படிலாம் ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த குருவிங்க அந்த பச்சைக்கிளிங்க கையில் அந்த வச்சுட்டு அப்படி காமிச்ச உடனே அழகாக உடையாந்து பறந்து வந்து வந்து கையில் வந்து உட்காந்துக்கிட்டு அதை பாட்டை அந்த ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது. எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, சூப்பராக இருந்தது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க.
நிச்சயமாக அந்த சஃபாரி பார்க்கில் வந்து இந்த கிட்ஸு ஜோனில் வந்து இந்த கிட்ஸ் பார்க்கில் வந்து குழந்தைங்க சில்ட்ரன்ஸ்லாம் வந்தாங்கன்னா நிச்சயமாக நல்லா ஒரு என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதாவது தொட்டு நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது. நம்ம கையிலேயே லைவாக வந்து கையிலேயே உட்காந்து இதை சாப்பிட்றது ஒன்றும் இது கடிக்க கடிக்க இல்லை, ஒன்றும் ஒன்றும் இல்லை. அழகாக நல்லா ட்ரைனிங் பண்ணி வச்சுருக்காங்க, அழகாக நிற்கிது, ஒரு பிரச்சனை இல்லை. சூப்பராக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஆக்டிவிட்டி. அதாவது இந்த குதிரைங்க ஆடுங்க மாடுங்க இதோடைய அந்த கால் வந்து அப்படியே ஒரு ஷூ மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அதை காலில் மாட்டிக்கிட்டு இந்த மணலில் குதித்தோம்னா அது அந்த அச்சு வந்து இந்த மணலில் விழுவும். இது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கிட்ஸுக்கு வச்சுருக்காங்க. அப்படியே இன்னொரு செக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து வாத்துங்க. எல்லாம் கம்ப்ளீட்டாக இந்த வாத்துங்க இந்த ஒரு செக்ஷன் இது. அவ்வளோதான் இந்த கிட்ஸ் பார்க்கில் நம்ம பார்த்துட்டோம் எல்லாத்தையும். இது முழுக்க முழுக்க இது வந்து கிட்ஸுக்கு தான் பிடிக்கும். இங்கே வந்தீங்கன்னாக்கா கிட்ஸுங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்போ நான் இந்த வீடியோ வச்சு இங்கே இதோட முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அடுத்த பார்ட் வந்து ஆப்பிரிக்கன் வில்லேஜ் கம்மிங் சூன். நன்றி, வணக்கம்.